ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் நிலாரசிகன் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப் சிசியில் ஒரு ஃப்ளாட்டான இமேஜில் ஹைலைட் ஷேடோஸ் மிட் டோன் பயன்படுத்தி ஒரு அருமையான ஒரு ஆயிலி ஸ்கின் டோன் எஃபெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஃபியூச்சரில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் பண்ணது தான். அதை நம்ம சிம்பிளாக பண்ண போகிறோம். இப்போ நம்ம உங்களுடைய படத்தை கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. டூப்ளிகேட் போட்ட இமேஜில் ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்ட்டு கர்வ் யூஸ் பண்ணுங்கள். கர்வ் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக படத்தை பிரைட் பண்ணுங்கள். பிரைட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாஸ்க்கை ஆன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஐ கொடுத்து மாஸ்க்கை ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இப்போ ஹைலைட் ஏரியாவில் மட்டும் ப்ரெஷ் பண்ண போகிறோம். இந்த மூக்கு மேலே, இந்த ஏரியாவில், அப்புறம் கன்னத்தில், இப்போ சின்ல, உங்களுக்கு எந்த ஏரியாவில் உங்களுக்கு ஹைலைட் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவில் கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்கணும். ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபெதரோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் கூட்டுங்க. ஓகே, இந்த லெவலில் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது கூடவே திரும்பவும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்ட்டு திரும்ப கர்வில் லைட்டாக படத்தை பிரைட் பண்ண போகிறோம். பிரைட் பண்ண பின்னாலே நம்ம திரும்ப நம்ம இதுக்கு பிளெண்டிங் ஆப்ஷனில் போக போகிறோம். இதே லேயரில் பிளெண்டிங் ஆப்ஷனில் கிரேவோட பிளெண்டிஃபை அந்த ஷீக்கரை லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு HDR ஃபீலில் ஒரு ஆயிலி ஸ்கின் டோன் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த பின் பாயிண்ட்டை ஆல்ட்டு கீழே பிடிச்சி திரும்ப இரண்டையும் ஒன்றா பிரிக்கிறேன். ஸ்லைடரை நகர்த்தும் போது நம்மளுக்கு எந்த இடத்துல எந்த போதுமான அளவு தான் போதுமான அளவாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஆயிலி எஃபெக்ட் எந்த ஏரியா எந்த பார்ட்டில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ முடிஞ்சு. இப்போ திரும்பவும் ஷேடோ சரியாக நம்ம சரி பண்ணணும். திரும்ப அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போகிறேன், கர்வ் போகிறேன், மோர் டார்க்கன். ஓகே, இப்போ நம்ம மாஸ்க் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஷேடோ ஏரியாவை செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஷேடோ ஏரியாவில் ஃபெதரோட கூட்டியாச்சு. ஓகே, நம்மளுக்கு ஒரு அழகான படம் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஸோ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா அதே எஃபெக்ட் இப்போ நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 2 மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஹைலைட், 1 ஷேடோ, இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிளெண்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.